திரு நாராயணன் திருப்பதி சார், உங்ககிட்டேருந்து எடுக்கலான்னு இருக்கேன். இந்த விஷயத்தை ரெண்டு கோணத்தில் பார்க்கப்படுகிறது. அது வெளியிட்டதிலிருந்தே ஒரே பேசுபொருளாகத்தான் இருக்கிறது. ஆனால் இரண்டு, ஒன்று திமுகவிற்கு கொடுக்கப்பட்ட அழுத்தமாக இது பார்க்கப்படுகிறதா, அல்லது திரு அண்ணாமலை அவர்கள் மீது உள்ள அழுத்தத்தை மறைப்பதற்கான நடவடிக்கையாகவும் பேசப்படுகிறது, உங்களுடைய கருத்து? இல்லை இல்லை, ரெண்டாவதாக ஒன்று சொன்னீங்களே, அது என்ன? அண்ணாமலை அவர்கள் மீது உள்ள அழுத்தம்னா என்ன அழுத்தம், யார் அழுத்தம், எங்கிருந்து அழுத்தம்? பாஜகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தத்தை டைவர்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கையாகவும் பேசப்படுகிறது. இல்லை இல்லை, அதெல்லாம் சும்மா எதையாவது போகிற போக்கில் பேசுகிற விஷயங்கள். பாஜக தலைவராக இருக்கிறதுக்கு என்ன அழுத்தம்? பாஜக தலைவராக இருப்பதற்கு மிக பெருமை, அதனால் இதில் அழுத்தமெல்லாம் எதுவும் கிடையாது. சரி, இதை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது ஒரு 10 குடும்பம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முதல் 10 குடும்பத்தில் எப்படிப்பட்ட சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், சமூக நீதி, எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதல் 10 குடும்பங்கள் எப்படி குடும்ப அரசியலை, குடும்ப வியாபாரத்தை அரசியல் மூலமாக செய்து வருகிறார்கள் என்பதை அதிகாரபூர்வமாக அவர்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது அப்படின்றத முதல், இது வந்து ஒரு டீசர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது ஒரு துவக்கம். இந்த துவக்கத்துல இந்த 10 குடும்பங்களுக்கு அவர்களுடைய மனைவி மற்றும் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் பேரில் இருக்கக்கூடிய அவருடைய மொத்த சொத்து மதிப்பு 1,34,000 கோடி என்பதை சொல்லி இந்த கட்சி எப்படி இயங்குகிறது, இந்த அமைப்பு எப்படி என்பதைத்தான் முதல்ல நாம இதை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதே போல ஒரு டீசர் மாதிரி 200 கோடி ரூபாய் மெட்ரோ ஃபேஸ் 1 எவ்வளவு, எப்படி திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் எப்படி பணம் பெற்றார் என்பதை சொல்லி இருக்கிறோம். அதே போல கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த G2 திடீரென்று ஒரு 2 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாலே 20,000-30,000 கோடி ரூபாய் அளவிற்கு எப்படி வியாபாரம் செய்கிறது என்பதை சொல்லியிருக்கிறோம். அதே போல நீங்கள் குறிப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு ஒரு அழுத்தம் திரு அண்ணாமலை மீது திமுக கொடுக்கிறது, அல்லது இந்த தமிழகத்தில் அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்றால், ஒரு அவருடைய சொந்த காசுல 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்குறாரு, ஆனா 1.25 கோடி ரூபாயில ஒருத்தர் வாட்ச் வாங்கிட்டு இருக்கிறாரு, அதை பத்தி யாரும் பேச மறுக்கிறார்கள். இங்கே இந்த சமீபத்துல வந்த ஒரு புள்ளி விவரப்படி 14th முதலமைச்சராக, அதாவது பண ரீதியில செல்வத்தின் படி பார்த்தால் 14th இருக்க ஏழையான முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி 1.25 கோடிக்கு வாட்ச் அணிந்திருக்கிறார், எப்படி 2 பல கோடி பெருமானம் உள்ள கார்களை வைத்திருக்கிறார், ஆனா அவர் பேர்ல காரே இல்லை அபிடவிட்ல அவர் தேர்தலில் போட்டியிடும் போது. இதையெல்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அதே மாதிரி துபாயில் இருக்கக்கூடிய அந்த நோபல் ஸ்டீல், அதுல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் அங்கு இயக்குநர்களாக இருந்தார்களா இல்லையா, இன்னும் மேலும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துல திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாரேனும் இருக்கிறாரா இல்லையா, அது அவர்களுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் என்ன தொடர்பு, 1,000 கோடி ரூபாய் அந்த நிறுவனம் துபாயிலிருந்து இங்கே கொண்டு வந்து முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன, இப்படி சீரிஸ். அதே மாதிரி நம்முடைய ரெட் ஜெயண்ட் மூவிஸ், இது வந்து அகைன் இதுல வந்து 2008 இந்த நிறுவனமானது எப்படி இருந்தது, இன்னைக்கு தமிழகத்துல திரைப்படங்களுடைய மொத்தமா அந்த திரைப்படத்துறையை ஆக்கிரமித்து வைத்திருப்பது ரெட் ஜெயண்ட் மூவிஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி நடந்துச்சு, இப்படி நாம தொடர்ந்து அதே மாதிரி திரு சபரீசன் அவர்கள் இதுல அதுல இருக்கக்கூடிய மணி லாண்டரிங், அது இங்கிலாந்துடன் இருக்கக்கூடிய தொடர்பு, இப்படி மிக துல்லியமாக பல விஷயங்களை திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் உங்களை உண்மையிலேயே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஜெயா பிளஸ் மட்டும்தான் இந்த விவகாரம் குறித்து விவாத பொருளாக இதை எடுத்துக்கொண்டு இன்று விவாதம் செய்கிறது. வேறு எந்த தொலைக்காட்சியும் இது குறித்து விவாதிக்கவில்லை. ஏனென்றால் நீங்க கேட்டீங்க இல்லையா, அழுத்தம்னு சொன்னீங்க, திமுக தொலைக்காட்சிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த இந்த நிகழ்ச்சி குறித்து, இந்த திரு அண்ணாமலை அவர்கள் கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து பேசக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாது என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறது. இது அண்ணாமலை அவர்களுக்கான அழுத்தம் அல்ல, தமிழகத்தினுடைய ஊடகங்களுக்கு விடப்பட்டிருக்கிற சவால். தமிழக ஊடகங்களை கட்டுக்குள்ளே இந்த அரசாங்கம் வைக்க என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கான கேள்விதான் இப்பொழுது நான் வைப்பேன்.
இந்த பட்டியல் வெளியிடுங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இப்போ பொது வெளியில? பொது வெளியில மக்கள் இது குறித்து தொடர்ந்து நேற்றிலிருந்தே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏதோ தொலைக்காட்சியை ஒளித்து வைத்து விட்டால் கல்யாணத்தை திருமணத்தை நிறுத்தி விடலாம் என்று திமுக அரசும் திமுகவும் கனவு கண்டது. ஆனால் சமூக ஊடகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை அவர்கள் உணர தவறிவிட்டார்கள். நேற்றிலிருந்து இன்று வரை சமூக ஊடகங்கள்ல இது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த அளவிற்கு இன்னைக்கு வந்து இது குறித்தான தாக்கம் இருக்கிறது. நாங்கள் திமுக சொல்றாங்க, அது என்ன இருக்கு, 87 லட்சம் முதல்ல எல்ஐசி வந்துச்சு, இன்னைக்கு பல ஆயிரம் கோடின்னு அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். நாம் கேட்பது என்ன, திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், நம்முடைய கே.என். நேரு அவர்கள், துரைமுருகன் அவர்கள், பொன்முடி அவர்கள், இப்படி வரிசையா ஏவா வேலு, இந்த மாதிரியான அந்த குடும்ப அரசியல் ஒரு வியாபாரத்தை என்ன மாதிரியான வியாபாரம்னு பாருங்க நீங்க. இதுல மிகப்பெரிய ஷாக், மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்றதை நாம பார்க்கணும். அடிப்படையான விஷயங்கள் இதுல குறிப்பா கல்வி, பள்ளி கல்லூரிகள்ல இவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தமிழ்நாட்டுல என்ன, எவ்வளவு பள்ளிகள் எவ்வளவு கல்லூரிகள், ஆனால் இந்த பக்கம் தமிழ் தமிழ் என்று பேசிக்கொண்டு நம்முடைய அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இவர்களுடைய முதலீடு பள்ளி கல்வி பள்ளி கல்லூரிகள்ல என்ன? அப்போ ஏழை மாணவர்களை அழித்து இவர்கள் இதை ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சுகாதாரம், எத்தனை மருத்துவமனைகள், அதே மாதிரி ஹோட்டல்கள், அதே மாதிரியாக மது ஆலைகளில் இவர்கள் இருக்கக்கூடிய பங்கு, அதே மாதிரியாக திரைப்படத்துறையில இவர்களுடைய ஆதிக்கம், இதையெல்லாம் புட்டு புட்டு வைத்திருக்கிறது நேற்றைய டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 1. இது தொடரும். அதாவது சார், இந்த நடவடிக்கை எடுத்து ஒரு பட்டியலை வெளியிட்டது சரி, அதை திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சட்ட ரீதியாக அதை பார்த்துக்க போகிறோம், இருக்கிற விஷயத்தை அவங்க பதிவிட்டு கொடுத்துருக்காங்க, குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த விண்ணப்பங்களில் கொடுக்கப்பட்ட விவரங்கள்லாம் சேகரித்து இது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி அவங்க கடந்து போகிறாங்க. இதை பாஜக தரப்பில், திரு அண்ணாமலை அவர்கள் தரப்பில் அப்படியே விட்டுற போகிறாங்க, பொது வெளியில் கொடுத்தாச்சுன்னு விட போகிறாங்களா, இல்லை சட்ட ரீதியாக சந்திப்பதற்கான நடவடிக்கை இது எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை 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 சண்முகவேல், திமுக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம். முதல் 10 குடும்பங்களுக்கு அவர்களுடைய பெயரில் மட்டும் 134,000 கோடி ரூபாய் அளவிற்கு எங்களுக்கு சொத்து இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய தாக்கம் என்னன்னு கேட்டீங்க இல்லையா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இருக்கிறத கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்க. ஆமாம், இதை ஒட்டுமொத்தமாக இணைத்து கொடுக்கும் பொழுது, ஐயோ, ஒரு 10 குடும்பத்துல 134,000 கோடியா அப்படின்னா வரக்கூடிய அந்த அடுத்த பகுதிகளில் இவர்களுடைய பினாமிகளுக்கு எவ்வளவு சொத்துக்கள் என்பதை நாங்கள் வெளியிட போகிறோம் அல்லவா? அன்னைக்கு இருக்கிறது இவர்கள் எப்படி? ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிட்டார். இந்த 200 கோடி ரூபாய் மெட்ரோ ஃபேஸ் 1 நடந்த மிகப்பெரிய ஊழலை நாங்கள் சிபிஐக்கு, ஏனென்றால் மத்திய அரசாங்கத்திற்கு 15 விழுக்காடு அதுல ஸ்டேக் இருக்கிறதுனால சிபிஐக்கு செல்வோம். உறுதியாக அவர் எங்களுடைய மாநில தலைவர் இதற்கு புகார்தாரராக இருப்பார். மற்ற விவரங்களை கூட நாங்கள் உறுதியாக நடவடிக்கை மேற்கொள்வோம், புகார் கொடுப்போம், உரிய நிறுவனங்களிடத்திலே செல்வோம், வழக்கு தொடர வேண்டுமென்றாலும் வழக்கு தொடர்வோம். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க, பட்டியல் அவ்வளவுதானா, இன்னும் இருக்கிறதா திமுகவில? இதுதான், இது ஒரு ஆரம்பம், இது முடிவல்ல, இது ஒரு ஆரம்பம், இது இன்னும் தொடரும் தொடரும் தொடரும், 4, 5, அல்லது 6 கூட செல்லலாம். டிஎம்கே ஃபைல்ஸ், இது வந்து தெளிவா நாங்க சொல்லிருக்கிறோம் சண்முகவேல். இதுல வந்து இந்த 2024க்கு ஊழலை எதிர்த்து தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம். தமிழகத்துல தொடர்ந்து நடைபெற்று வருகிற லஞ்ச ஊழல் மோசடி முறைகேடுகளை தடுப்பதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க போகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட இதைத்தான் தொடர்ந்து சொல்லி வருகிறார். எங்களுடைய மாநில தலைவர் திரு நரேந்திர மோடி அவருடைய வழியில இந்த விஷயத்தை கையில் எடுத்து முன்னெடுத்து ஊழலுக்கு எதிராக பாஜக தமிழகத்தில் 2024 களமிறங்கும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.